சம்பள பாக்கி தொடர்பாக சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஏன் சம்பள பாக்கி விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்யவில்லை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்திகளை பார்க்கிறோம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், மிஸ்டர் லோக்கல் படத்திற்காக தன்னிடம் பேசப்பட்ட சம்பளத்தில் நிலுவையில் உள்ள சுமார் 4 கோடி சம்பளத்தை வழங்க வேண்டும் என யான வேல்ராஜ் அதாவது தயாரிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டும் என ஏற்கனவே நடிகர் சிவகார்த்திகேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. அதில் தனக்கு வழங்க வேண்டிய அந்த தொகையை தரும் வரைக்கும் யான வேல்ராஜா படங்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே ஞானவேல்ராஜ் தரப்பு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அந்த மிஸ்டர் லோக்கல் படத்தின் கதை தனக்கு பிடிக்கவில்லை எனவும் அந்த படத்தின் இயக்குநராக ராஜேஷ் தான் வேண்டும் என சிவகார்த்திகேயன் கட்டாயப்பட்டதாலே அந்த படத்தை தான் தயாரித்ததாகவும் தெரிவித்திருந்தார். அந்த படத்தால் தமக்கு 20 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்காக விநியோகஸ்தர் தரப்பில் நெருக்கடி கொடுத்த நிலையில் 2 கோடியே 40 லட்சம் தர வேண்டாம் என ஏற்கனவே சிவகார்த்திகேயன் தெரிவித்ததாகவும் தற்போது இது உண்மையை மறைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று மீண்டும் நீதிபதி சுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்காக விநியோகஸ்தருக்கு பணத்தை வழங்குமாறு தம்மிடம் சிவகார்த்தி கூறிவிட்டு தற்போது இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். டிடிஎஸ் தொடர்பாக சிவகார்த்திகேயன் ஏற்கனவே வேறொரு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதை மறைத்துவிட்டு தற்போது இந்த வழக்கை தொடர்ந்ததாகவும் அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக 3 ஆண்டுகள் கழித்து ஏன் மனு தாக்கல் செய்தீர்கள் என சிவகார்த்திகேயன் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. பின்னர் 2 தரப்பு வாதத்துக்காக இந்த வழக்கு மீண்டும் 13 ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலி மிஸ்டர் லோக்கல் படத்திற்காக 4 கோடி ரூபாய் சம்பள பாக்கி கேட்டு சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சம்பள பாக்கி தொடர்பாக 3 ஆண்டுகளாக ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் சிவகார்த்திகேயனுக்கு எழுப்பியிருக்கிறது. தொடர்பானவர்களை செய்தியாளர் பதன் தர கேட்டோம்.